மெயினாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து யாருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, ஒய்எம்சிஏ கிரவுண்டில் ஒரு லைவ் மியூசிக் கான்சர்ட் நடந்தது அப்படின்னா எப்படி இருக்கும், ப்ராப்பராக இருக்குமா, நம்ம பைக் எங்கே பார்க் பண்ணோம், கார் எங்கே பார்க் பண்ணோம், எத்தனை மணிக்கு முன்னாடியே வரணும், டிராஃபிக் எப்படி இருக்கும், சேஃப்டிலாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் மக்களே. என்னென்ன சாங்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கும் கூட. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும். ஓகே, ஒரு சின்ன பேட் நியூஸ் எனக்கு என்னென்னா, நான் டிராஃபிக்கில் வந்து ரொம்ப பைக் கார் எல்லாமே வந்து அந்த சேம் டைமில் வந்து அவங்க எல்லாருமே வந்து எக்ஸிட் ஆகும்போது என்னோடய பைக் வந்து கொஞ்சம் நான் ஒரு பைக் மேலே இடிச்சிட்டேன், என்னோடய இண்டிகேட்டர் வந்து உடஞ்சிடுச்சு. இன்னும் என் ஒய்ஃப்க்கு தெரியாது, தெரிஞ்சால் அடிப்பா அவள் பைக்கு தான் அது. ஸோ அதை ரிப்பேர் பண்ணும். ஸோ சேடு, நான் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், என்னோடய பைக் வந்து இண்டிகேட்டர் உடஞ்சிடுச்சு இந்த கான்சர்ட் போனதுனால. வெல்கம் டு மை சேனல், நான் தான் உங்க ஹலோ மிஸ்டர் மணி. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்து ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், ஸோ சென்னை ஒய்எம்சிஏ கிரவுண்டில் வந்து ஹாரி ஜெயராஜோடைய லைவ் கான்சர்ட் நடக்குது மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து டேட்டு அக்டோபர் 27. ஸோ அதுக்கு வந்து நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேன் பிட் புக் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமு. ஸோ யூஸ்வலாக வந்து நான் ஜென்ரல் பாஸ் தான் யூஸ்வலாக போவேன் நான், ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 750 ஒரு 1200 வரும், அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து நான் யூஸ்வலாக டிக்கெட் புக் பண்ணி போவேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஃபேன் பிட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து காஸ்ட் அரௌண்ட் 3000 கிட்ட வந்து அவங்களுடைய மியூசிக் ஷோஸை வந்து என்ஜாய் பண்ண போகிற மக்களே. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து நம்ம சேனலில் அஃபீஷியலாக நம்ம வந்து மியூசிக் கான்சர்ட் வந்து நம்ம எதுவும் நம்ம கவர் பண்ணது இல்லை ஆக்சுவலாக. ஸோ இது இதுதான் ஃபஸ்ட்டு விலாக் வந்து நம்ம பண்ண போகிறது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அங்கே வந்து மக்கள் எந்தளவுக்கு வைபாக இருக்காங்க, என்ன மாதிரி சாங்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றலாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அங்கே போயிட்டு அங்கே நடக்கிற கம்ப்ளீட் ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து அழகாக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் சூப்பராக அந்த வீலாகில் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி ஸ்கிப் பண்ணி வச்சிங்க. ஸோ நம்ம வந்து சினிமா ஈவெண்ட்ஸ், டெம்பிள் ட்ராவல், ட்ராவலிங் வீலாக், ஃபுட் ரிவ்யூ இதெல்லாம் நம்ம சேனல் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு குயிக் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் மை சேனல். 6 வந்துருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் ஆக்சுவலாக வந்துடுச்சு ஃப்ரம் பேடிஎம் இன்சைடர் ஆப்லேருந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன் டைம் வந்து நாங்கள் உள்ளே போகலான்ருக்கேன். ஸோ பைக்கில் போயிட்டு பார்க்கிங் போயிட்டு ஒய்எம்சிஏ கிரவுண்டில் வந்து ஆல்ரெடி 2 ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து யுவன் சங்கர் ராஜா அப்படியே மியூசிக் கான்சர்ட் போயிருக்கேன், அப்புறம் வந்து நம்ம விஜய் ஆண்டனி. ஸோ ரெண்டுமே வேறு லெவலில் இருந்தது. நான் எதுக்கு வந்து நான் இந்த லைவ் கான்சர்ட்டை வந்து கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா, நிறைய பேருக்கு வந்து லைவ் கான்சர்ட் வந்து எப்படி நடக்குது, அங்கே வந்து ஆக்சுவலாக என்ன ஃபார்மேட் படி வந்து நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணிடுறோம் ஆன்லைனில். ஸோ அங்கே போயிட்டு வந்து என்னென்ன சேலஞ்ச் இருக்குது, என்னெல்லாம் வந்து பெஸ்ட்டாக வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நான் கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு. வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நம்ம ஏஆர் ரகுமான் லைவ் கான்சர்ட் நடக்கும்போது அது ரொம்ப கிராண்டாக ரொம்ப பெருசாக நடந்தது. 40,000 பீப்புளுக்கு மேலே வந்து அங்கே வந்திருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டு நான் போயிருந்தேன். பட் எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படி வந்து சீக்கிரம் 3:00 வந்துருங்க, கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எனக்கு அந்த ஏரியாவை பற்றி ஆக்சுவலாக கொஞ்சம் டீட்டெயில் தெரியும். சண்டே ஈவினிங் ஆனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், மோஸ்ட்லி வந்து மகாபலிபுரம், பாண்டிச்சேரி அவங்கெல்லாம் வந்து வீக்கெண்ட் போனவங்க எல்லாமே வந்து வண்டி நிறைய வரும். ஆக்சுவலாக காரோடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அந்த பக்கம், யூஸ்வலாகவே அங்கே வந்து டிராஃபிக்காக இருக்கும். ப்ளஸ் மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால வந்து டிராஃபிக் வந்து 3 இருக்கும்ன்றது எனக்கு தெரியும் மக்களே. ஸோ அதனால தான் வந்து நான் சீக்கிரமாக 4:00 வந்து நான் ஏஆர் ரகுமான் ஷோ கான்சர்ட்டுக்கு போயிட்டேன். எனக்கு எந்த ட்ரபுளும் இல்லாமல் இருந்தது ஆக்சுவலாக. பட் அதை வந்து நான் கவர் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப, நான் ரொம்ப அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அதனால தான் மக்களே வந்து நான் இந்த கான்சர்ட், இந்த பர்டிகுலர் மியூசிக் கான்சர்ட் வந்து நான் உங்களுக்காக கவர் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் எப்படி வந்து என்ஜாய் பண்ணுறேன், வைப் பண்ணுறேன், இதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் விருப்பப்படுறேன். ஸோ அதுதான் இந்த விழாவில் நீங்களும் பார்க்க போகிறீங்க. ஸோ போகலாமா, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ போயிட்டு நான் வந்து ஒய்எம்சிஏ கிரவுண்டில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் கோ, போகலாம். மக்களே பார்க்கிங் பார்த்துக்குங்க, நல்லா இது ஒரு ஓப்பன் கிரவுண்டு தான். ஸோ எல்லாமே வந்து பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங்லாம் இங்கே வந்து போட்டாச்சு. ஓகே ஓகே, பார்க்கிங் வந்து போட்டாச்சுங்க, என் பைக்கை நான் போட்டுட்டேன். நல்ல பெரிய ஸ்பேஸ் இங்கே, பிரச்சனை இல்லை, பைக் பார்க்கிங் கிட்டே இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு
ஒரு ஒரு மூணு கேட் தாண்டி போனால் நமக்கு வந்து உள்ள அந்த ஸ்டேடியத்துக்கிட்ட ஸ்டேடியத்துக்கிட்ட போகிற அந்த என்ட்ரன்ஸ் வந்துடும். ஸோ வாங்க போகலாம். முன்னாடியே போகிறது எந்தளவுக்கு பெட்டர் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ கிண்டியிலேருந்து நந்தனம் வரைக்கும் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். யூஸ்வலாக அந்த டிராஃபிக் வந்து கம்பேர்ட் டு அதர் பிளேசஸ் வந்து இந்த டிராஃபிக் ரீசனபிள் டிராஃபிக் தான். ஏன்னா யூஸ்வலாகவே வந்து அண்ணா சாலையில் வந்து பயங்கர டிராஃபிக் இருக்கும் மக்களே. அதுவும் கான்சர்ட் நடக்கும்போது பயங்கர டிராஃபிக் இருக்கும். ஏன்னா நம்ம போயிட்டு யூ டர்ன் போட்டு தான் வந்து ஓஎம்சி கிரவுண்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். மக்களே பாஸ் கிடச்சிடுச்சு, பாஸ் கிடச்சி வாங்கிட்டு ஆரஞ்சு கான்சர்ட்டில் போயிட்டுருக்கோம். அப்படியே க்ரௌடாக இருக்குது, வந்துருக்கோம், வந்திருக்கீங்க. சரி, அப்புறம் அப்புறம் நம்ம உள்ளே போகிறோம், நல்லா வைப் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நான் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மக்களே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும், ரொம்ப டயர்டாகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ கான்சர்ட் அப்படின்னா வந்து சும்மா போயிட்டு உட்காந்துட்டு வர்றது கிடையாது, அதுவும் ஃபேன் பிட் வந்து ஸ்டாண்டிங் தான். நம்மளால் வந்து கண்டிப்பாக வைப் பண்ணாமல் இருக்கவே முடியாது. நமக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம எதையாவது நமக்கு தெரிஞ்ச அரைக்குற டான்ஸாவது ஆடி நம்ம என்ஜாய் பண்ணி தான் ஆகணும் அந்த இடத்துல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் மக்களே. அப்படி சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு ஆக்சுவலாக வந்து ஆரிஜாஜ் ஈவெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் நடக்குது சென்னையில். இதுதான் ஃபஸ்ட் டைம் சென்னையில் தான் ஃபஸ்ட் டைம் நடக்குது. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் வந்து ஆரிஜயராஜ் அவரே வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மியூசிக் எக்யூப்மெண்ட் வந்து ஆக்சுவலாக ஸ்பெஷலாக நம்ம ஃபாரின்லாம் வந்து பண்ணுவாங்களே கான்சர்ட், ஸோ அங்கே யூஸ் பண்ணுற சவுண்ட் அண்ட் ஸ்பீக்கர்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த கான்சர்ட்டில் வந்து இந்த கான்சர்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. செம சவுண்டு ஆக்சுவலாக வந்து ஃபேன் பிட்டில் வந்து ஃபேன் பிட்டில் யார் யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ அந்த ஆடியன்ஸுக்கு வந்து சூப்பர் சவுண்டு கிடச்சிது. நான்லாம் வந்து பயங்கரமாக சவுண்டு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணேன். அற்புதமாக இருந்த அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே, ஸ்பீக்கர்லாம் வந்து ரியலி கிரேட். சில்வர் கோல்டு இந்த கேட்டு வழியாக போனவங்களாம் வந்து சவுண்டு அந்தளவுக்கு ஃபீல் ஆச்சான்னு தெரியல. பட் நாங்கள் ஃபேன் பிட்டில் இருந்ததுனால எங்களுக்கு வந்து சவுண்டு வேறு லெவலாக இருந்தது மக்களே, செமையாக இருந்தது. நம்ம ஜெயிலர் படத்தில் ஒரு டைலாக் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்த அந்த டைலாகை. ஸோ பக்கத்தில் இருக்கலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு குட் நியூஸ், நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி வந்து கான்சர்ட் வந்து ராக்கான் ஹாரிஸ் கான்சர்ட் வந்து 2.0 வந்து பிப்ரவரி மந்த் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவரே வந்து நம்ம ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு 2.0 பற்றி. ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து வெயிட் பண்ணுங்கள். பேடிஎம் ஆர் புக் மை ஷோவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க டிக்கெட்ஸு, வெயிட் பண்ணி உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிங்க. யார் யாரெல்லாம் வந்து ஷோ மிஸ் பண்ணிங்களோ கண்டிப்பாக வந்து இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டிராஃபிக் இருக்கும், பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து வெளியே போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் உள்ளே வெயிட் பண்ணோம். ஸோ க்ரௌடெல்லாம் போகட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். கொஞ்சம் மழை வந்துச்சு. ஸோ குடுக்குன்னு கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. நாங்கள் இப்போ வந்து ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னு கேட்டால் டிக்கெட்டு. ஸோ டிக்கெட் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண முடியல,
க்ளோஸ் ஆகிடுச்சு, ஸோ டிக்கெட் எல்லாம் வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா வெரி ரேர் கேஸ் வந்து நீங்கள் ஒய்எம்சி கிரவுண்ட் உள்ளே போனீங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து ஒரு 5 டிக்கெட் போடுறேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் வருவாங்கன்ட்டு நம்ம அந்த டேட் வரும்போது ஃப்ரெண்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லைடா எனக்கு வேறு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்டு எஸ்கேப் ஆவானுங்க. அந்த மாதிரி நம்ம டிக்கெட் புக் பண்ணி நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் ஒரு சிலதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து டீசெண்டாக வந்து ஒரு சில ப்ரோஸ் வந்து அழகாக சேல் பண்ணுறாங்க, நாட் அந்த சேம் ப்ரைஸ், அதிலேருந்து ஒரு 25-50% டிஸ்கவுண்ட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ மேபி வந்து நீங்கள் உங்கள்கிட்ட டிக்கெட் இல்லைனா நீங்கள் அவங்ககிட்ட கூட வாங்கிக்கலாம், பட் ரேட் அதிகமாக வாங்கவே வாங்காதீங்க. அதுதான் என்னோடய தாழ்மையான கருத்து. இப்போ சொன்னது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நான் பெஸ்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டேன். நான் என்ன மிஸ் பண்ணேன் நம்ம ஹாரி ஜெயராஜ் கான்சர்ட்டில் வந்து என்ன நான் மிஸ் பண்ணேன் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ ஈவெண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து 7:30 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கவுண்ட் டவுன் போட்டு, அதேமாதிரி ஷார்ப்பாக வந்து 10:45 முடிச்சிட்டாங்க, ரியலி குட். ஆனால் ரொம்ப சாங்ஸ் அதிகமாக ப்ளே பண்ணலன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். லைக் வந்து என்ன எரிந்தால் மூவிலேருந்து சாங்ஸ் ப்ளே பண்ணலை. அண்டு ஒன் மோர் ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, தேவையான அளவுக்கு போலீஸ் இருக்காங்க, பவுன்சர்ஸ்லாம் ஸ்டேஜ் கிட்ட தான் இருப்பாங்க, போலீஸ் வந்து தேவையான அளவுக்கு இருக்காங்க மக்களே, அதுதான் வந்து சூப்பராக இருந்தால் வந்து ஆக்சுவலாக அது ரொம்ப சூப்பர். அது அப்படி இருந்தாவே வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் போலீஸ் இருக்கும்போது. வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா நம்ம நிறைய வைப் பண்ணுறோம், ஏன்னா நம்ம எனர்ஜி நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் வாட்டர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபைனலி வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம சேனலில் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு தமிழ் மியூசிக் கான்செர்ட் வந்து நம்ம வந்து வீலாகாக பண்ணி நான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னோடய சேனலில் உங்களுக்காக போட்டிருக்கேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸு இல்லை வந்து வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அண்ட் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா பாய், சி யூ.